அனைவருக்கும் வணக்கம் சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அரச இலையுடன் இந்த ரெண்டு பொருட்களை சேர்த்து உங்கள் கையில் வைத்து கொண்டால் அரசருக்கு நிகரான ராஜ வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் ராஜ வாழ்க்கை என்பது நாம் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் சீரும் சிறப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்க வேணுங்க நாம் செய்யக்கூடிய வேலையில் நம்முடன் வெற்றி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது தாங்க வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட சுகபோகமான ராஜ வாழ்க்கையை வாழ நாம் அனைவருமே ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட ராஜ வாழ்க்கையை வாழ இந்த பொருட்களை அரசியலுடன் சேர்த்து வைத்தால் அந்த ராஜ வாழ்க்கையானது நமக்கு நிச்சயமாக வாய்க்கும் அப்ப அது என்ன பொருள்னு பார்க்கலாங்க ஒரு அரசருக்கு நிகரான புகழும் பாராட்டுகளும் நமக்கு குவிய வேண்டும் என்றாலும் மற்றும் ஒரு அரசருக்கு உண்டான மரியாதையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க அதற்கு தேவை ஒரே ஒரு அரச இலை தானுங்க இந்த அரச இலையை நம் கையில் வைத்து கொண்டாலே நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஆனால் அந்த அரச இலையோடு நாம் இந்த பொருட்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது அதன் மண் அதன் மூலம் கிடைக்கும் பலனானது நமக்கு அதிகம் அதாவது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன என்றால் ஒரு கிராம்பு மற்றும் ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் இந்த அரச இலையோடு சேர்த்து மடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த அரச இலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலானது நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அதாவது அந்த அரச இலையிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியானது மிகவும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அரச இலையுடன் ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று வச்சுக்கோங்க அந்த கிராமானது அப்படி முழுசாக இருக்கணுங்க அதாவது இருக்கும் அந்த பூ வந்து அப்படியே முழுசாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதைய வந்து அந்த அரசியலையோடு சேர்த்து வைத்து மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க அந்த நூல் வந்து சிகப்பு கலர் நூலாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இதையை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் வச்சிங்கன்னா அந்த வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் மேலும் எதிர்ப்புகள் குறையும் கந்திருஷ்டி இருந்தாலும் அது வந்து அடியோடு நீங்கிவிடும் மேலும் தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்க தொடங்கும் இப்படி இந்த அரச இலையோடு ஒரு கிராம்பு மற்றும் ஒரு ஏலக்காயை சேர்த்து ஒரு சிகப்பு நூல் கொண்டு கட்டிட்டு அதைய கூட எப்போதுமே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மேலும் உடல் சோர்வு அடையாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் மற்றும் தடைகளானது தானாகவே நீங்கிவிடும் அதாவது சுற்றி இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடன் எப்பொழுதும் ஒத்துப்போவார்கள் இப்படி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நாம் வேலை செய்யும் இடம் மற்றும் வியாபாரம் தொழில் செய்யும் இடங்களில் இந்த அரசியலை பரிகாரத்தை நாம் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் கண்டிப்பாக நமக்கு அதில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்குங்க நாம் செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மற்றும் வேலையிலும் நமக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் நம்முடன் இருப்பவர்கள் வந்து நம்முடன் இணைந்து செல்வதற்கும் அதாவது ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த அரசியலை பரிகாரமானது கண்டிப்பாக பலனளிக்கும் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் வேலையிலும் நாம் வெற்றி பெற்று விட்டாலே நமக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக நம்மிடம் தேடியே வரப்போகுதுங்க இந்த அரசியலை பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சோம்னா இந்த அரசியலை முடிச்சை நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வச்சிருக்கிற அரசியலை வந்து ஒரு சில நாட்களில் காய்ந்து போனாலும் பரவாயில்லைங்க அதில் இருக்கும் சக்தி அப்படியே தான் இருக்கும் இந்த அரச இலையை நீங்கள் நீங்கள் மாதத்திற்கு ஒரு தடவை மாற்றி வையுங்க அதாவது அரசியலையோட ஏலக்காய் கிராம்பு சேர்த்து சிகப்பு நூல் கொண்டு கட்டி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் புதுசாக பழைய அந்த அரசியலையை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டு விடலாம் நீங்க இந்த அரச இலை பரிகாரத்தை ஆரம்பித்து ஒரு இரண்டு மூன்று நாட்களிலேயே உங்களால் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வித்தியாசத்தையும் உணர முடியுங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு இது ஒரு சூட்சுமமான சிறந்த பரிகாரம் மேலும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சால் இதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான அரச இலையை நீங்கள் சனிக்கிழமை அன்று மட்டுமே அரச மரத்திலிருந்து பறிக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்